தென்காசி மாவட்டம் மாலங்குளத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 534 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் சாதிய குடும்பம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது எனவும் இது வேதனையானது எனவும் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் துணைவியாருக்கு இந்து கோவிலில் வழிபட அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், சனாதன தர்மத்தை திராவிட இயக்கங்கள்தான் எதிர்த்து வருகின்றன என்றும், மனிதனை இன்றும் அவமானப்படுத்தும் நிலை இருக்கிறது என்றும், அன்று சாதியை சொன்னவர்கள் இன்று மதத்தை சொல்லி அவமதிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மத பிரச்சாரத்திற்கு வந்தாலும் இந்த சமூகத்தை படிக்க வைத்த பெருமை அவர்களுக்கு உண்டு. ஒருபோதும் அவர்கள் மதம் மாறு என்று யாரையும் சொல்ல மாட்டார்கள். கிறிஸ்துவின் போதனைகளை சொல்வார்கள், அவ்வளவுதான். நீங்களா அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள், அவ்வளவுதான். அவர்களாக யாரையும் நீ மதம் மாறு என்று ஒருபோதும் சொன்னதில்லை, எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவின் போதனையான எல்லோருக்கும் எல்லாம் தன்னை போல் பிறரை நேசி அந்த அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கல்வி ஸ்தாபனங்களை ஆரம்பித்ததன் பயன்தான் நாம் இவ்வளவு பெரிய கல்வி வளர்ச்சி நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே சும்மா பெறவில்லை, சுதந்திரமும் எளிதாக பெறவில்லை. நம்முடைய முன்னோர்கள் தியாகியின் பெயரால் இன்றும் அந்த கொடுமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன்.